ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி டெய்லி கேர். வீடியோக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் அடுத்த வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைச்சுகிட்டே இருக்கும். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ஜவரிசி சேமியா பாயசம். எவ்வளவு ஈஸியா சிம்பிளா வீட்டுல பண்ணலாம். சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரையிலும் ரொம்பவே விரும்பி டேஸ்ட் பண்ணக்கூடிய ஜவரிசி சேமியா பாயசம் பண்ணலாம் வாங்க. சேமியா ஜவ்வரிசி பாயசம் வைக்கிறதுக்கு 1/4 கிலோ ஜவ்வரிசி எடுத்துக்கலாம். நீட்டா வாஷ் பண்ணி தேவையான தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். நீட்டா வாஷ் பண்ணிட்டோம், இப்ப ஜவ்வரிசி மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டோம். ஒரு லிட்டால க்ளோஸ் பண்ணி வேக வச்சிடலாம். ஒரு கடாய் ஸ்டவ்ல பிளேஸ் பண்ணிட்டோம். கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஹீட் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 பேக்கெட் சேமியாவை நீட்டா வறுத்தெடுத்துடலாம். பாருங்க, சேமியாவை நீட்டா வறுத்தெடுத்துட்டோம். வறுக்காம சேர்த்தோம் அப்படின்னா பாயசத்துல வேகும் போது சேமியா உடஞ்சிரும். சோ நீட்டா வறுத்து பாயசத்துல சேர்த்துக்கலாம். பாருங்க, ஜவ்வரிசி சூப்பரா குக் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல காய்ச்சி வச்சிருக்க 1 லிட்டர் பாலை இதோட சேர்த்துடலாம். பாருங்க, பால் கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்சிருக்க சேமியாவை இதோட சேர்த்துடலாம். சேமியா குக் ஆகி வரட்டும். பாருங்க, சேமியா குக் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டேஜ்ல 10 to 12 ஏலக்காய் க்ரஷ் பண்ணி எடுத்துருக்கத இதோட சேர்த்துடலாம். நெய் ஹீட் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம், எடுத்துடலாம். இப்போ கேஷ்யூ நட் சேர்த்துக்கலாம். லைட்டா கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். இந்த கிஸ்மிஸ் கேஷ்யூ நட்ஸ் ரெண்டையும் சேர்த்து பாயசத்துல சேர்த்துடலாம். பாருங்க, சேமியா ஜவ்வரிசி பாயசம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சில இருந்தாதான் பாயசம் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். சோ இந்த கன்சிஸ்டன்சிலேயே ஆஃப் பண்ணிருங்க. பாருங்க, பாயசம் எவ்வளவு சூப்பரா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா இதை வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.